எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த வாரஸ்டாக்கை நம்ம பார்த்து போகிறோம் இந்த வாரம் ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ்லேருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப க்யூட்டான திங்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீ இந்த திங்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும்னு ஆசை இப்போது என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்படும் போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கன்னா அது என்ன என்ன டீட்டெயில்ஸ்லேயே ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்தியை வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அகல் விளக்கு ரொம்பவே தேவை ஸோ இதெல்லாம் வந்து பழைய அகல் விளக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம வீடை சுற்றி வைக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு ஆறு பீஸ் அவைலபிள் இருக்குது பழசில் மண்ணில் அகல் விளக்கு போல அந்த மாதிரி இந்தளவு சைஸ் கரெக்டாக வந்து இருக்கும் நம்ம வீட்டுக்கு வெளியே ஏற்றுறதுக்கு சைஸ் வந்து கரெக்டான சைஸாக இருக்கும் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாடுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு திங்ஸ் தான் இது ஆட்னா நமக்கு சவுண்டு கேட்கிற மாதிரி ஒரு சலங்கை மாதிரி உள்ள வந்து செட்டிங்ஸ் வந்து இருக்கும் அந்த மணி வந்து உடஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஆட்னா சவுண்டெல்லாம் கேட்கல ஆனா பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு விஷ்ணு லேப் தான் இது வந்து ஒரு மாடல் இந்த சைடு இருக்கிறது ஒரு மாடல் இது ரொம்ப குட்டி சைஸு நமக்கு லெஃப்ட் சைடு இருந்தது இதுவும் அதே சை அதே மாடல் தான் இதை வந்து லக்ஷ்மி விளக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து பெருமாள் விளக்குன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு மூணு பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததான் மாடை விளக்கு மாடை விளக்கு ரொம்ப ஒடுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் அகலமாக நல்லா வந்து தாராளமாக எண்ணெய் பிடிக்கிற மாதிரி அதே சமயம் நல்லா திக்காகவும் இருக்குது நான் காட்டின எல்லா விளக்குமே தான் மாட மாடை விளக்கில் நாலு பீஸ் அவைலபிள் இருக்குது மிச்சம் மூணு வந்து குட்டி குட்டி சைஸஸ் இது வந்து ஒரு நார்மலாக திட்டமான சைஸ் இருக்கும் ஐம்பது எம்எல் வந்து த எண்ணெய் வந்து பிடிக்கும் அடுத்ததாக பாவை விளக்கு பாவை விளக்கு சின்ன விளக்கு ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் அந்த ஹைட்டு தான் வந்து இருக்கும் பாவை விளக்கில் சிலையோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அந்த வடிவமைப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஒரு அகல் விளக்கு மாதிரி அதில் வந்து சாமி சிலை வந்து வடித்த மாதிரி இருக்குது திருவாச்சியோடு உங்களுக்கு சாமி சிலை வந்துடும் இது வந்து ஓல்டு தான் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்கும் வெங்கல பீஸ் தான் இது வந்து ஒரு குட்டி ஸ்டூலு நம்ம விளக்கு வைக்கிற மாதிரி சைஸில் வந்து இருக்கும் அடுத்ததாக கெண்டி கெண்டி ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ரொம்ப பெருசெல்லாம் அவைலபிள் இல்லை ஸோ மீடியம் சைஸ் அவைலபிள் இருக்குது பால் கொடுக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு வர்றதுனால இந்த ரெண்டு பீஸ் எனக்கு கிடச்சிது ஸோ அது தான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹேண்டில் ஹோல்டர் தான் ஹேண்டில் வந்து நம்ம இதில் வச்சு ஏற்றிக்கலாம் இதில் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது பேரா இந்த கேரளா விளக்கு இதில் மூணு திரி போட்டு ஏற்றுற மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம் இல்லை சோ பீஸாகவும் வச்சுக்கலாம் இதில் வந்து மூணையும் வந்து செப்ரேட்டாக நம்ம வந்து கழட்டிக்க முடியும் வெங்கல பீஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது இந்த விநாயகர் சிலை சொல்லியே ஆகணும் இதில் அஞ்சு தீபம் போடுற மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்குது அவ்வளோ வெயிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது நல்லா சூப்பராக டிசைன் வந்து சூப்பராக இருக்குது ஆன்டிக் பீஸு ஸோ நல்லா வந்து நம்ம சோ பீஸாக வச்சுக்கலாம் இல்லை விளக்கு போட்டு ஏற்றிக்கலாம் இல்லை வந்து உருளியில் வந்து விநாயகர் வைக்கணும்னா இந்த விநாயகர் வந்து வைக்கலாம் நல்லா ஹெவியாக வந்து இருக்கும் ஷேப்பும் பாருங்க ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணிருக்காங்க வந்து குத்து விளக்கு குத்து விளக்கு வந்து ஃபஸ்ட்டு அன்ன விளக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா கம்பி விளக்கு காமிக்கிறேன் இங்கே சவுத் சைடு ஃபுல்லாக வந்து ஃபு நாலு முக விளக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக ஃபஸ்ட்டு எல்லாம் இப்போ நாலு முகம் விளக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து அஞ்சு முக அன்ன விளக்கு இதில் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஃபுல் டிசைன் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மாதிரி கொடுத்து அதில் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம மேலே அன்னம் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கா இதுவும் வந்து ஓல்டு பீஸ் தான் பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஓல்டாக புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தில் ரொம்ப பழசாக இருந்ததுன்னா கண்ணில் வந்து கல் வந்து இருக்கும் நமக்கு கல் பதிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ விளக்கில் வந்து நமக்கு அன்னத்தில் வந்து கண் கல் பதிச்ச மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப பழைய விளக்கு பழைய விளக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி வந்து வெயிட் இருக்குது நாலு முக கம்பி விளக்கு திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடு இதெல்லாம் நாலு முகம் ஏற்றுறது தான் விளக்கும் ஸோ அந்த மாதிரி விளக்கு தான் இது இது வந்து கம்பி மாதிரி வர்றதுனால இது கம்பி விளக்குன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் வசதியாக இருந்தவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி விளக்குகள் இருந்திருக்கலாம் இது ஒரு நாலஞ்சு பாட்டை நம்ம வந்து கலட்டிக்க முடியும் எல்லா விளக்குமே வந்து வெங்கல விளக்கு தான் இது வந்து பாருங்கள் கியூட்டாக வந்து விநாயகர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இது வந்து டூ கேஜிக்கு மேலே வந்து வெயிட் இருக்குது டம்ளர் வெங்கல டம்ளர் நல்லா ஸ்ட்ராங்காக செடியாக இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் வந்து தண்ணி வந்து பிடிக்கும் இது வந்து குட்டியாக ஒரு தாமரை தாமரைப்பூ மாதிரி ஒரு கிண்ணம் டைப்பில் இருக்குது சோ பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து விபூதி ஹோல்டர் இது வந்து வெங்கலத்தில் ஒரு குட்டியாக வந்து ஒரு கிண்ணம் இது வந்து ஷூ இது வந்து பிரான்ஸ் தான் அடுத்தது இது வெங்கல பாக்ஸு இது ஒன் கேஜி பக்கம் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த அளவுக்கு தான் தண்ணி பிடிக்கும் இது வந்து சுண்ணாம்பு டப்பான்னு சொல்லுவாங்க நல்ல வெயிட் இருக்கும் மூடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஒரு அரை லிட்டர் வந்து பால் வந்து வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு குட்டியாக ஒரு பாத்திரம் தூக்கு தான் நல்லா இருக்கு உங்களுக்கு வெங்கல பீஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல திக்கான வெயிட்டில் வந்து இருக்கும் நமக்கு அடுத்தது தேங்காய் ரெண்டு தேங்காய் நம்ம வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்க விளாட்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டி பால்ஸ் வந்து உள்ளே இருக்கும் ஸோ அதனால் சவுண்டு நல்லா வந்து கேட்கும் சட்டி கு குட்டியா ரொம்ப குட்டியா இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கூட தண்ணி குடிக்காது அந்த அளவுக்கு குட்டியா ஒரு பாத்திரம் இதுல ஈயமும் வந்து உள்ள சூப்பராக இருக்கு அடுத்தது வெங்கல செம்பு கீழே வந்து மூணு கால் வச்ச மாதிரி அடுத்து வெள்ளப்பி தெலையில் இது குமல் மோடி தூக்கு நல்லா டைட்டாக அதே சமயம் உள்ளே வந்து ஈயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது நல்லா முக்காலு கிலோ வெயிட் இருக்குது ஆனால் தண்ணி வந்து லிட்டர் தான் பிடிக்கும் அந்தளவுக்கு சின்ன ஒரு தூக்கு தான் ஆனால் நல்ல வெயிட் இருக்கும் இது சம்பளம் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தாராளமாக கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும் இது காரக்குடி சொம்பு நம்ம இப்போ காரக்குடி பானை குடம் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் இது பித்தளை தான் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதை வந்து ரெண்டு பக்கம் ஹேண்டில் வச்ச மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இதுவும் வந்து ஒரு நல்ல பாலிஷ் பண்ண ஒரு தூக்கு தான் இதுலேயும் ஈயம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது டைட்டாகவும் இருக்குது வந்து பித்தளை படி புதுசு கிடையாது பழசை வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குட்டியா ஒரு மினியேச்சர் சொம்பு மாதிரி அப்புறம் மினியேச்சர் பிளேட்டு அதுக்கப்புறம் சம்படம் இது வந்து வெங்கல சம்படம்தான் ஆனால் வந்து உள்ளே வந்து நல்ல ஈயம் பூசியிருக்காங்க நமக்கு நல்ல திக்காகவும் இருக்கும் இதான் ஃப்ளவர் வாஷ் தான் குட்டியாக இருக்குது பாருங்கள் அடுத்ததை வந்து வெள்ளை பித்தளையில் வந்து சொம்பு குடம் ஒரு ஒன்றரை லிட்ரு வந்து தண்ணி வந்து பிடிக்கும் அந்தளவுக்கு குடம் இருக்கும் நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த குடம் நமக்கு பார்க்க சில்வர் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து வெள்ளை பித்தளை உள்ளே வந்து பித்தளாக இருக்கும் போனி கிண்ணம் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது இந்த போனி டைப்பில் இருக்கிறதுல இதுலேயும் வந்து உள்ளே ஈயம் வந்து நல்லாயிருக்கு நான் சொன்ன மாதிரி எப்பவுமே லெமன் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் நீங்கள் பாத்திரம் வந்து புதுசாக பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடும் இதில் வந்து பவுல் டைப்பில் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பூக்கூட மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பூஜை ரூம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளேட்டு இதில் வந்து நடுவில் வந்து மயில் டிசைன் வந்து போட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி கூடை இதை வந்து நம்ம வந்து ஃப்ளவர் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பூத்தொட்டி வைக்கிறதுக்கு வந் வந்து வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மண்ணு போட்டு வைக்கிறதுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த தண்ணி வந்து வடிஞ்சு போகிறதுக்கு இது வந்து பக்கெட்டு நம்ம வாசல் தொளிக்கிறதுக்கு இல்லை குளிக்கிற இடத்துல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும் நல்லா ஹெவியாக இருக்குது இந்த ரெண்டு பீஸும் அடுத்தது நார்மலாக தூக்கால் மா தூக்காளி தான் இது பக்கெட் டைப்பில் இருக்கிற தூக்காளி ஒரு ஒன்றரை லிட்டர் வந்து தண்ணி வந்து பிடிக்கும் ஈயமும் இருக்கு உள்ளே நீங்கள் பாலிஷ் போடுறதுக்கு பதிலாக லெமன் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கனாலே அந்த வந்து பழைய லுக்கு வந்து மாறாமல் இருக்கும் பாலிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப எல்லோ கலர் மாதிரி ஆகிடும் அ முன்னாடி காமிச்சது பீப்பாய் தோக்கு நடுவில் வந்து அந்த வயிற்று பக்கத்தில் மட்டும் நல்ல குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது மூணு அடுக்கு டிஃபன் கேரியர் ஈயம் வந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஈயம் தேய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பெரிய பீப்பாய் தூக்கு தான் இது வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும் இது ஹேண்ட்மேடு முன்னாடி காமிச்சது ஹேண்ட்மேடு தான் நம்ம தாராளமாக அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அண்ணன் கூட அந்த காலத்தில் அண்ணன் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க இது தாராளமாக பதினஞ்சு லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும் நமக்கு எப்படி யூஸ் பண்ணால் இந்த காலத்துக்கு முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இவ்வளோ ஹெவியாக வந்து சாதம் வடித்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இவ்வளோ அளவுக்கு சாதமும் வடிக்க போகிறதில்லன்னு என்னோடது இதுதான் இந்த வரதுக்கான ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த திங்ஸெல்லாம் நீங்களும் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுன்ற திங்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்